எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள், தங்க நாணயங்களை வெல்லுங்கள். பெருந்தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை காலங்காலமாக இழுத்தடிப்பது ஒரு விஷயமாக வருகின்றது. இருந்த பொழுதிலும் அண்மையிலே மே தினம் நடைபெற்ற பொழுது ஜனாதிபதி அவர்களும் தொழிலமைச்சர் அவர்களும் விசேஷமாக கொட்டகலிலே நடைபெற்ற மே தின கூட்டத்திலே வந்து சூளுரைத்தார்கள். 1700 ரூபா தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க போகின்றோம், இந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு கிடைக்கும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள். கெசட்டும் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகுமே ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டது, இதை கொடுக்க வேண்டும் என்று. அதற்கு பிறகும் அரசாங்கம் இன்னொரு சூழ்ச்சி செய்தது, அரசாங்க தோட்டத்திலே ஹெல்கடுவ பிளான்டேஷன்ல இதை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து அதையும் கொடுத்தார்கள். ஆனால் கம்பெனியோடு எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இல்லாது முட்டாள்தனமான முடிவெடுத்ததன் காரணமாக இன்று கம்பெனிகள் தங்கள் நீதிமன்றத்திற்கு உயர் நீதிமன்றத்திற்கு சென்று இடைக்கால தடை உத்தரவை வாங்கியிருக்கின்றார்கள். ஆகவே இது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வர வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுகின்றோம். இந்த சம்பள அதிகரிப்பு வரும்பொழுது நாங்கள் எல்லாம் ஆசையாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இன்று அது எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று கேட்கும் பொழுது மிக மன வருத்தமாக இருக்கின்றது. இதற்காக சில தொழிற்சங்கங்கள் இவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படியான ஒரு சூழ்நிலையை நாங்கள் இல்லை. நாங்களும் தொழிலாளர்களுடைய வாக்குகளினால், தொழிலாளர்களுடைய பிள்ளைகளினால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள். ஆகவே இந்த சம்பள பிரச்சனையிலே முழு நிதானமாக செயல்பட்டு எல்லோரையும் அழைத்து கொண்டு தாங்களுக்கு பேர் வர வேண்டும் என்ற நிலையிலே மட்டும் இல்லாமல் எல்லோரையும் அழைத்து கொண்டு கம்பெனிகளுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு உள்ள பிரச்சனையாக இருக்கின்றது. அரசாங்கம் நாடகங்களை நடத்துவதற்கு இவர்களை பாவித்துக் கொள்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான கருத்து. 1700 ரூபா கொடுப்பதாக சொல்லி ஏமாற்றி வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே அரசாங்கத்தை நம்பி நாங்கள் இந்த தோட்ட கம்பெனிகளுக்கு எதிரான நடவடிக்கையை எடுக்க வேண்டும், அதே நேரத்தில் அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும், இதை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது.